ஹாய் நமஸ்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்களா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எங்கள் வீட்டிலையே பயிர் பண்ணினது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் எனக்கும் பார்த்திக்கும் கார்டனிங் வந்து எவ்வளோ பிடிக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எக்கச்சக்கமான எங்களோட கார்டனிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே இந்த ஸ்பீனச் நிறைய ஐட்டம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடுவோம் நாங்கள் ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி மின்ட் எல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் பயிர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய கார்டன்லாம் தேவையில்லை நம்ம வீட்டுக்குள்ள விண்டோலேயே நீங்கள் பயிர் பண்ணலாம் இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மினேஷன் வந்து 10-12 நாள் ஆகும் அந்த ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கே நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கார்டனிங் டிப் சொல்லி தரப்போகிறேன் இது வந்து ஃபாஸ்ட் மெத்தட் 3 நாளில் இந்த ஜெர்மினேஷனை நம்ம கொண்டு வந்துடலாம் அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு கொத்தமல்லி விதை வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கொத்தமல்லி விதையை எடுத்துக்கோங்க இது மாதிரி ஃபுல்லாக இருக்கிற இந்த ஹோல் கொரியாண்டர் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த முழு விதையை எடுத்துக்கோங்க சிலர் வந்து அந்த ஹாஃபாக உடஞ்சிருக்கிற விதையும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சான்ஸ் என்ன தெரியுமா அது நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் பேக்கெட்டில் ஆல்ரெடி ஸோ சரியாக முளைக்காது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே தரேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 விதை இருக்கும் இந்த ஒரு போடுக்குள்ளே 2 விதை இருக்கும் நாம் இப்படியேவும் நட ஆனால் அது வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக முளைக்க வைக்கிறதுக்காக இது ரெண்டாக நம்ம உடைக்கணும் இப்போ இந்த கொத்தமல்லி விதை எல்லாமே இந்த மாதிரி ஒரு டவல்லையோ இல்லை ஒரு துணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு அந்த மிச்ச பாதி டவல் இருக்கு இல்லையா அதனால் அது மேலே நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ்வலாக அந்த சப்பாத்தி திரட்டுற ரோலிங் பின் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்ல மெதுவாக ரோல் பண்ணணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க விதையெல்லாம் டேமேஜ் ஆகிடும் லைட்டாக ரோல் பண்ணோம்னாலே அது வந்து நல்லா ஸ்ப்ளிட் ஆகிடும் எல்லா இதுவுமே இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா சில விதைங்க இன்னும் முழுசாக இருக்குது அதனால இன்னொரு வாட்டி இந்த கிளாத்தால் மூடிட்டு நான் லைட்டாக இதனால் ரோலிங் பின்னால் அமைக்கி அதை ஃபுல்லாக க்ரஷ் பண்ண போகிறேன் இந்த கொத்தமல்லி விதையை நீங்கள் முழுசாகவும் போடலாம் ஆனால் அது முளைக்கிறதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜெர்மினேஷன் நடக்கும் இப்போ நம்ம கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்கணும்னாம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்ல செடி வளரும் இதுலேருந்து இது வந்து நான் ஆர்கானிக் காம்பாஸ்ட் வச்சுருக்கேன் உரம் இது இந்த உரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சீட்ஸை எல்லாம் போட்டுட்டு இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய தண்ணியை ஊற்றிட வேண்டாம் லைட்டாக அது வெட்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும் இப்போ இந்த மண்ணோடு சேர்த்து இந்த காம்பாஸ்ட் இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலை நல்லா வெட் பண்ணிவிட்டு அந்த காட்டன் டவலில் போட்டு இது நல்லா இப்படி கட்டிடலாம் இந்த காட்டன் டவல் மேலே நல்லா தண்ணி தெளித்து இந்த டவல் ஈரமாக இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 3 நாளில் வந்து இதை சூப்பராக ஜெர்மினேட் ஆகி நல்லா முளைச்சிடும் இப்போ இந்த டவல் பார்சலை நம்ம கிச்சன் விண்டோலையோ அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பால்கனிலையோ வச்சுடுங்க ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை இது மேலே தண்ணி தெளிச்சு விட்டு அந்த டவல் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க 3 நாள் கழித்து இது எப்படி முளைச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ 3 டேஸ் ஆயிடுச்சு எவ்வளவு அழகாக அது ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ஜெர்மினேட் ஆகிருக்குது இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறேன் நான் இந்த மாதிரியான பாட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஷாலோ பாட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இதுக்கு இதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி கீழே ட்ரெயின் ஆகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான பாட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஆர்கானிக் காம்பாஸ்ட் போட்டுக்க போகிறேன் நீங்கள் சாதாரணமாக மண் அதில் கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி விட்டுடுங்க இப்போ இதில் ஏற்கனவே முளைச்சிருக்கு இல்லையா நம்மளுடைய கொத்தமல்லி அந்த மண்ணோட சேர்த்து இதில் நல்லா தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே ரொம்ப சின்னதாக ரொம்ப தின் லேயராக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காம்பாஸ்ட் இது மேலே தெளிச்சுக்கலாம் கரெக்டாக அதாவது அந்த சீட்ஸ் எல்லாம் கவர் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஒரு கையளவுக்கு நீங்கள் தெளிச்சிங்கன்னா போதும் இதுக்கு மேலே தண்ணியை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க ரொம்ப நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிட வேண்டாம் லைட்டாக அந்த மண் எல்லாமே ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்கன்னா போதும் இது வந்து அதாவது ஷேடட் ஏரியா செமி ஷேடட் ஏரியா இருக்கு இல்லையா லைட்டாக ஒரு நாளைக்கு வெயில் படணும் லைட்டாக நிழலும் வரணும் அந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வச்சுடுங்க நான் அதனால் எங்கள் க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே நான் இதை வச்சுட்டு போகிறேன் இது நீங்கள் வந்து 1 நாளைக்கு 1 தடவை தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும்
மூணு நாளைக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இது வளர்ந்துச்சு பாருங்க. இப்ப வந்து இதை எடுத்து நல்ல ஃபுல்லா சன்லைட் விழுற இடத்துல நம்ம வெச்சிரலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க தண்ணி தெளிச்சாலே போதும். இப்ப 17 நாள் ஆயிடுச்சு நம்ம இத நட்டு வச்சு எவ்வளவு அழகா சூப்பரா வளர்ந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல் வருது இது. இதை வந்து நீங்க மேலே மட்டும் கட் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப வளரும் நான் சொன்னேன் இல்லையா. 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க திருப்பி கட் பண்ற மாதிரி வளரும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் உங்க கிச்சனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சூப்பர் ஹெல்த்தி இது. கொத்தமல்லியை நம்ம வீட்லேயே பயிர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுறோம். நாங்கள் கடையில் வாங்குறதே கிடையாது. இதை வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் வீட்லேயே வளர்க்குறது ரொம்ப பிடிச்சி போய்டும். உங்களுக்கு பெருசாக பாட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் ஏதாவது பாக்ஸ் கிடந்ததுன்னா அதில் மண் போட்டே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இதில் வந்து உங்களுடைய கிட்ஸையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு அந்த மாதிரி அதாவது இந்த விவசாயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். சாப்பிட்றதும் ஒழுங்காக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வளர்த்த காய்கறி, நான் வளர்த்த காய், நான் வளர்த்த கத்திரிக்காய் அப்படின்ட்டு போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஈஸியான கார்டனிங் டிப்ஸ், ஹெல்தி குக்கிங் ரெசிபீஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.